வணக்கம் நண்பர்களே, மக்களே, பெரியோர்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆக்சுவலாக திறமையாக இருக்கிறான் அப்படிம்பாங்க. பயங்கர திறமை அவனை மாதிரி யாரும் இருக்க முடியாது, பயங்கர அனுபவம் அவனை மாதிரி யாரும் இருக்க முடியாது, அப்படியெல்லாம் இல்லைங்க. விரல் ரேகை மாதிரி திறமை, எப்படி நம்மளோட விரல் ரேகை மாதிரி திறமை. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமையும் இருக்குது. இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிடவே முடியாது யாரையுமே. ஒருத்தர் 50 வயசில் அரை வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க, 50% அவங்களோட வாழ்க்கை வந்து 50% வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. அதுக்குள்ளேயே முழு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்களா முழு விஷயம் தெரியுமே அப்படின்னால, இல்லை உலகத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க, சரிங்களா. அதில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க, மற்றவங்களுக்கு அதை பார்த்து அதனோட அனுபவம் இல்லாமல் திறமை இல்லாமல் அதை கவனிக்கிறவங்களுக்கு 100% இருக்குது. அவனை விட திறமையாக இருக்கிறவங்களுக்கு அவன் 0%, சரிங்களா. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட விதமாக இருக்கிறாங்க, சரிங்களா. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அது. நம்ம சொல்லுவோம், ஒருத்தனே இருக்கிறேன், இப்போது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு இந்திய லெவலையோ இல்லைனா ஒரு தாலுக்கா லெவலையோ, சரி, ஒரு அவங்க ஊர்லேயே நல்லா ஒரு ஃபேமஸாக இருக்கிறேன், ஒரு திறமை இருக்குது, உழைச்சி முன்னேறி வந்தேன், நல்லா ஒரு லெவலில் இருக்கிறான்னா அவனுக்கு திறமை இருக்குது, அந்த ஃப்ளெக்சிபிள் மைண்டில் வரணும், நம்ம இதை பண்ணுறோம். இல்லைங்க, எல்லாருமே பண்ணலாங்க. நிறைய பேர் பயத்தால் தானுங்க விடுறீங்க. ஒரு பொசிஷனில் ஒரு 10 பேர்த்துக்கு 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் ஃபஸ்ட்டே யோசித்து இதை நம்மளால் பண்ண முடியுமா, இந்த கெப்பாசிட்டி இருக்குமா, இப்படி பேசினேன் அப்படி பண்ணலாம்னு அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆலோசனை பண்ணி தான் அந்த பிஸ்னஸ்ஸே இறங்குவாங்க. எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, 30 வயசாக இருந்தாலும் சரி, 25 வயசுலேயும் 20 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசுலேயும் பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க. 20 வயசுலேயும் மற்றவங்களால் பாராட்டுறவோட பாராட்டுற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு கர்வம் ஒன்றும் இருக்காது. 20-25 வயசில் முதலாளிகளும் இருக்கிறாங்க, மேனேஜர் லெவலில் வேறு லெவலில் இருக்கிறாங்க. ஒரு கர்வம் இருக்காது. நான் மேனேஜரு, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் தான் எல்லாம், நான் சொன்னதை நீ கேட்கணும், நான் சொன்னால் செய், நான் பேசுனா செய் அப்படின்னால சொல்ல மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துக்கிறீங்களா, இருக்கிறாங்க. தேடி பிடிக்கணும், தேடி பிடிச்சா தான் கிடைக்கி. அங்கேயெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்குமா, அதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே எடுத்துடுவாங்க. யார் திறமையாக்கிறாங்க, யார் என்ன இருக்கிறாங்கன்னு நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஒருபோதும் நான் இந்த பதவின்னு சொல்லவே மாட்டாங்க, கர்வம் ஒருபோதும் இருக்காது. எல்லாம் நாங்களாம் ஒர்க்கர்ஸ், நான் இந்த இடத்துல உட்காரு, நீ வாங்க உட்காரு, நீ இது எழுதுன்னா எழுது, இது பேசுன்னா பேசு, எப்படி சொல்கிறே சொல். எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியணுங்கிறது கிடையாது, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியணுங்கிறது கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ செய், என்ன பண்ணுவையோ பண்டு. ஏன்னா பார்த்து நிதானமாக எனக்கு லாஸ் ஆகாதபடி கம்பெனி முன்னேறக்கு, கடை முன்னேறக்கு உண்டான விஷயம் என்னவோ செய் அப்படின்னு நீட்டாக நிதானமாக சொல்லிடுவாங்க. ஒரு மீட்டிங்னாவே, ஒரு மேனேஜர் மீட்டிங் பண்ணுறாங்க, ஒரு ஓனர் மீட்டிங் போடுறாங்கன்ட்டு அங்கேயும் இங்கேயும் பதறிட்டெல்லாம் ஒடியார தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக், வாங்க நார்மலாக வாங்க, நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு நின்னுங்க. நானும் உங்களோட அண்ணனாக தம்பியாக இருக்கல, உங்களோட ரிலேட்டிவாக ஒருத்தராக நினச்சிக்கோங்க. இந்த வேலை என்னோட வேலை கிடையாது, உங்கள் வேலையும் நினச்சிட்டு செய்யுங்க அப்படின்னால நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அட்வைஸாக நினைக்காதீங்க, நான் ஒரு அறிவுரையாக நினைக்க வேண்டாம், ஒரு சக மனுஷன் உங்களோட ஃப்ரெண்டாக சொல்கிற மாதிரி கேட்டுக்குங்க. நீங்கள் நல்லா வேலை செஞ்சால் கம்பெனி முன்னேறு, கடை முன்னேறு, அதை வச்சு உங்களுக்கு சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு 20-25 வயசு பசங்களே சொல்கிற அளவுக்குலாம் திறமையாக மேனேஜர் ஓனரெல்லாம் இருக்கிறாங்க. எங்கே போய் தேடி பிடிக்கிறது, எதான் சொல்கிறேன் பாருங்கள். விரல் ரேகை எப்படியோ அதை மாதிரி திறமை ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 4 பேர் இருக்கிறீங்க, அந்த 4 பேர்த்தில் வேற ஒருத்தர் நல்ல திறமையாக இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்லோவாக இருப்பாங்க, ஒருத்தர் கம்மியாக இருப்பாங்க. பொறுமை, நிதானம், திறமை, அனுபவம் எல்லாமே இருக்குது. எங்கே போய் கற்றுட்டா, எங்கே போய் கற்றுட்டேன்ல, ஊறப்படுறத ஒரு விஷயத்தை உற்று நோக்கும் போது அந்த திறமை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வரும். யார் உற்று நோக்கிறது, யார் பொறுமையாக்கிறது, யார் பொறுமை காக்கிறது, யாரும் கேட்கறதில்ல. ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஃபேன்சி கடை வைக்கணும்னா அந்த ஃபேன்சிக்கு ஃப்ளெக்சிபிள் என்ன, கடையோட நிற்கிறதா, வியாபாரம் பண்ணுறதா, டோர் டு டோர் மார்க்கெட்டிங் பண்ணுறதா, இதெல்லாம் பண்ணணும். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால், ஒரு 1 லட்சம் பண்ணால் என்ன, அப்படியே கடையில் உட்காந்துக்கலாமா, டெய்லி 3000 ஓடுமா, ஓடாது, டெய்லி 300 ஓடுமா, கஷ்டம். ஏன்னா அதையே நம்ம டெய்லியுமே வெளியேற்று போய் டோர் டு டோர் மார்க்கெட்டிங் வில்லேஜுகளுக்கு கிராமங்களுக்கு போடணும், போட்டு அதில் வர வருமானத்தை கையில் வச்சுக்கணும், கடையில் ஓடுறதையும் பார்த்துக்கணும், வெளியே வர வருமானத்தை அப்படியே ரொட்டேஷனில் போடணும், மறுபடியும் வாங்கிட்டு வரணும், போடணும், இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரே கடையில் உட்காந்தால் வேலைக்காகாது. அது சின்ன சின்ன பசங்களெல்லாம் பண்ணுறாங்க.
சின்ன சின்ன பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயமெல்லாம் போய் வேலைக்கு போகிறாங்க, வெங்காயமெல்லாம் காலையில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க, தக்காளி வியாபாரம் பண்ணுறாங்க, காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க வேலைக்கு. அவங்களுக்கெல்லாம் டைம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நேரம் கம்மியாக இல்லையா? எல்லா ஒரு ஃப்ளெக்சபிள் வச்சுக்கணும். ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்ப கடனும் அங்கேயும் ஓட்டுறாங்க. எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வேலைக்கு போனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. கடன் வாங்கியும் ஓடுறாங்க, கடன் வாங்காமல் இருக்கிறாங்க. கடன் வாங்காமல் இல்லை அப்படின்னு கிடையாது, இருக்கிறாங்க, கடன் வாங்காமல் இருக்கிறாங்க. பல்வேறு விதமாக இருப்பாங்க, சரிங்களா? எண்ணற்ற ஒரு மனுஷனுக்கு எண்ணற்ற திறமை இருக்குது. எப்படி ஒரு மனுஷனுக்கு எண்ணற்ற திறமை இருக்குது, அந்த திறமையை சரியாக கையாளணும், கூச்சமில்லாமல் இருக்கணும். மற்றவன் பார்க்குறான், மற்றவன் பேசுகிறான்ட்டு வாழ்கிறது ஏகப்பட்ட பேர். 185% மற்றவங்க பேசுகிறாங்க, கூச்சத்தோடு தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற திறமையை வெளியவே காட்டுறது கிடையாது. இப்போ நானே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன், சரிங்களா? எனக்கு டான்ஸு வருதா வரலையாங்கிறது வேறு. நம்மளுக்கு புதுசாக எதோ ஒன்று பண்ணணும். ஒரு மியூசிக்கே உடம்புல வாங்கிக்கிறது, நம்ம போய் பயிற்சியெல்லாம் பண்ணுறதில்ல. மியூசிக் உடம்பு வாங்கிட்டு அதை ஆடும்போது வேறு மாதிரி வரும். அது மற்றவன் பேக்கிற கேன நாட்டக்குது, கிறுக்கு நாட்டக்குது, பைதிக நாட்டக்குதுன்னு நினைப்பான், நினச்சிட்டு வைச்சரா. ஏன்னா இதை இப்போ எவன் பார்க்குறானோ, யார் பார்க்குறாங்களோ அவங்க கூப்பிட்டு நம்மளுக்கு வாய்ப்பு தருவாங்க. அது போது அது வரைக்கும் உங்களோட உணர்ச்சிகளையும் உங்களோட ஆட்டத்தையும் வெளிப்படுத்துங்க. உடம்பை வந்து எந்த அளவுக்கு வளைஞ்சாடுறோமோ, எடுத்தோடனே வளைஞ்சிடாதீங்க. நரம்பு பிடிச்சிக்கு, சுளுக்கு பிடிச்சிக்கு, அதெல்லாம் பொசிஷன். டெய்லியும் எனக்கு கால் அடி வெட்டாலும் சரி, கை அடி வெடிச்சாலும் சரி, என்ன அடி வெட்டாலும் சரி, காயமாகாமல் அடி இது படிச்சுனா, மொக்க அடி படிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு டெய்லியும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஸ்டெப்பை அடிக்குவேன். ஏன்னா தினந்தோறும் ஒரு மனுஷன் கற்றுக்கிறான், தினந்தோறும் ஒரு மனுஷன் திறமையை கற்றுட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல உட்காராதீங்க, ஒரு இடத்துல அடைச்சி உட்காராதீங்க, நடந்து போவாங்க. யாரை வேணால் பாருங்கள் நீங்கள், மனுஷன் தான் பார்க்கணும் கிடையாது. விலங்குகளை பார்க்கலாம், மரம் செடிகளுக்கு பார்க்கலாம். டெய்லி போயிட்டு வர போயிட்டு வர ஒரு மனுஷன் அனுபவப்படுறான், திறமையாகிறான், அனுபவமும் ஆகிறான். இன்றைக்கி பேசுறது நாளைக்கு தவறுன்னு தெரியும். அப்போ நீங்கள் அந்த அனுபவப்பட்டுக்குன்னு நடத்தும். இன்றைக்கி பேசுனது தவறே தெரியலனா நீ அனுபவப்படலின்னு நடத்தும். அதாவது நீ கரெக்டாக பேசுன, அவங்க கரெக்டாக பேசலை அப்படின்னா அது வேறு, அது 100% கரெக்டாக இருக்கிறது வேறு. தவறாக பேசிட்டு நாளைக்கு உனக்கு தவறாக தெரிஞ்சதுன்னா அப்போ அனுபவப்படுற, உனக்கு திறமை வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். உனக்கு திறமை உள்ளேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது அப்சர்வேஷன் பண்ணி அது எடுத்துகிட்டு போகிறது வேறு, சரிங்களா? திறமைகள் பல்வேறு கொட்டி கிடக்கிறது, சரிங்களா? இவங்களுக்கு இவங்க பெஸ்ட்டுன்னே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் எல்லாத்த விட பெஸ்ட்டு தான். இது பண்ணலாமா, சக்ஸஸ் ஆகிடுச்சா, வேறு லெவல் ஆகிட்டே, வேர்ல்டு லெவல் ஆகிட்டேனா, இந்தியா லெவல் ஆகிட்டேனா, தாலுக்கா லெவல் ஆகிட்டேனா, ஆகிட்டேன். அதுக்கு மேலே அவனோட கோல் என்ன? ஒன்றா அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கணும். நம்மளோட கோல் என்ன? ஒன்றும் இல்லை, எதுவுமே ட்ரை பண்ணாதது, ஒன்றுமே வரல, ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். திறமை இருந்தும் ஒன்றும் பண்ணி சொல்லுவோம். முயற்சி செய்யணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் முடியும். எதாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி செய்யுங்க. வராதது ஒரு சில விஷயங்கள் செய்து பாருங்கள், திடீர்னு சக்ஸஸ் ஆகுது, திடீர்னு வாய்ப்பு மாட்டு. ஒன்றும் எந்த நேரத்தில் எந்த ஆள் எங்கே இருப்பான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி திறமை, திறமை என்பது ஒரு ஆளாக ஒரு மனுஷனானா அது ஒரு மனுஷன்னே வச்சுக்கலாம். ஏகப்பட்ட திறமை ஒரு மனுஷனுக்கு ஏகப்பட்ட வகை இருக்குது. சின்ன பசங்களுக்கு ஏகப்பட்ட பொறுமை திறமைகள் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை நடத்திட்டு போய் இந்த ஓனர் சின்ன பையனை இவ்வளவு சொல்கிறா அப்படியே இவ்வளவு சொல்கிறா அப்படின்னு கேட்டு நல்லா மரியாதை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிற ஆட்கள் அதிகம். பண்புக்கு வேண்டி, பாசத்துக்கு வேண்டி, மிரட்டாததுக்கு வேண்டி, அனுபவத்துக்கு வேண்டி, அவனோட திறமைக்கு வேண்டி, அந்த சின்ன பையனுக்கு வேண்டி ஒர்க் பண்ணுற கம்பெனிகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனி அப்பம் பாட்டை சம்பாரித்து வச்ச ஒரு பையனை அவர் நிர்வகிக்கிறான்னா, அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த பையன் வந்துட்டு வேலையாட்கள் கூட்ட வேலை வாங்குகிற தன்மை முதற்கொண்டு, சாப்பாடு டைம் முதற்கொண்டு, டீ டைம் முதற்கொண்டு, வேலைக்கு நேரத்தில் விடுறது முதற்கொண்டு, ப்ரெஷர் போடாத முதற்கொண்டு, அவங்ககிட்ட நிறைய பேர் ரொம்ப காலம் நிற்பாங்க. சின்ன பையன் சின்ன பையன்ட்டு வெளியே போய் சொல்ல மாட்டாங்க, சாரு ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பையனை 40 வயசு 50 வயசு ஆட்கள், 60 70 வயசு கூட ஐயான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவமாக்குது. என்னை ஒரு வேலையாளாக பார்க்கல, ஒரு திறமையான ஆளாக பார்க்குறாங்க. என்னை சக மனுஷனாக பார்க்குறாங்க, உட்காந்து சாப்பிட்றாங்க, உட்காந்து எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் வராரு, என்ன வந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு உதவி செய்கிறாரு. நல்ல மனுஷன், நல்ல பையன், நல்ல சாரு, நல்ல ஐயான்னு அந்த 70 வயசுக்காரன் உங்களை ஐயான்னு கூப்பிடுவாங்க. திறமையாக்குறீங்க அந்த 20-25 வயசு பசங்க பார்த்துக்குறீங்களா? ஏகப்பட்டவக்கு இருக்கிறாங்க. பேசுனா குத்தோ, சொன்னால் குத்தோ, ஐயோ அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. பண்பாம் பாசமாக பேசுகிறவங்க நிறையா பார்க்குறாங்க, சரிங்களா? நிறைய பேர் தெரியாது அவங்க இதே திறமை, அவங்க இதே திறமையினால இல்லை, எங்கள் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்குவாங்க அவங்களோட
ஃபஸ்ட்டே வந்து ஆலோசனை பண்ணி இந்த இடத்துல தான் போகிறோம் அப்படிங்கிற ஃப்ளெக்சபிள் பண்ணுங்கடுத்து அவங்க பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்கிறாங்க சரிங்களா. அவங்க ஈகோ எப்பவுமே பார்க்குறதில்ல, தெரியாமல் இதுக்கு பிடிச்சிருந்தா சேர்ப்பங்க. நன்றி.